ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மீராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்னுடைய டாக்டர் யூகேல இருக்காங்க, அவங்க செய்கிற ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிய வெங்காயம் 10, பூண்டு பல் ஒரு 8 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், கேபேஜ் 100 கிராம், கொடமிளகா 1, ஒரு மீடியம் சைஸ் கொடமிளகா, முட்டை 4, மிளகுத்தூள் தேவையான அளவு, சால்ட், எண்ணெய், சோயா சாஸ், வினிகர். போன்லெஸ் சிக்கன் பீஸ் ஒரு 200 கிராம்ஸ், அதை தின் தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப், 250. அப்புறம் சில்லி கார்லிக் பேஸ்ட், ஹோம் மேட். வெறும் 4 கார்லிக் பீஸ், 5 காஞ்ச மிளகாவையும் ஒன்றா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸை தனியாக நம்ம குக்கரில் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு 1 ப்ரெஷர் மட்டும் வந்தால் போதும். 1 ப்ரெஷர் வந்தோடனே குக்கரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அப்புறம் ஃப்ளேம்லேருந்து எடுத்து வச்சு நீங்கள் ரைஸை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ரைஸ் ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம 1 கப்பில் 4 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் சிக்கன் பீஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், வெறும் பூண்டு மட்டும் 1 டீஸ்பூன், அரைச்ச பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதை சேர்த்து நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் சோயா சாஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே 2 டீஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் போதும். சோயா சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸோட. அப்புறம் நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க நல்லா அடித்து வச்சுருக்க முட்டை இருக்குது பார்த்தீங்களா, முட்டை மிக்சர், அந்த முட்டையிலேருந்து 3 டேபிள்ஸ்பூன் நீங்கள் வந்து இந்த முட்டை மிக்சரை இந்த சிக்கனில் ஊற்றி சிக்கனோட மிக்ஸ் பண்ணி மேரினேட் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுங்கள் போதும். அப்புறம் 1 pan எடுத்து அதில் ஆயில் ஹாட் பண்ணி நீங்கள் அந்த முட்டை மிக்சரை அடித்து வச்சுருக்க நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து பேன் ஹாட் ஆனதுக்கப்புறம் அதில் ஊற்றி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ண விடாதீங்க. எக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ராம்பிள்டு நம்ம கிண்டுற முட்டை எப்படி செய்கிறோமோ அந்தமாதிரி சாஃப்டாக நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குக் பண்ண விட்டுறாதீங்க. அப்புறம் திரும்பி 1 ஃப்ரெஷ் பேனில் நம்ம சிக்கன் பீசஸை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டு நம்ம சிக்கனை வந்து பேட்ச் பேட்சாக நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயும் மெயின் வந்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரையாக விட்டுறாதீங்க, ரோஸ்டாக விட்டுறாதீங்க, முறுவக்கூடாது, சிக்கன் முறுவக்கூடாது, அது சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே சிக்கனை நீங்கள் வந்து எடுத்துடலாம் பேன்லேருந்து, இந்த மாதிரி ஆனால் நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம மொத்த சிக்கன் பீசஸையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஃப்ரையாக கிறிஸ்பியாக விட்டுறாதீங்க. சிக்கன் இப்படி சாஃப்டாக இருக்கணும், உள்ளே மாய்ஸ்சர் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனும் ரெடி, எக்கும் ரெடி, நம்ம பாஸ்மதி ரைஸும் குக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இனிமேல் பட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, ஒரு ஓக்கோ இல்லை கடாயாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃப்ளேம் எப்போவுமே ஹையில் வச்சுக்கோங்க, ஸ்லோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னா நான் கார்லிக் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் மட்டும் 1 மினிட் சால்ட் பண்ணிக்கோங்க. 1 few seconds சால்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஆனியன் ஷேலட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்கிட்ட வெங்காயத்தார் இங்கே இல்லை, அதனால் நான் வந்து ஷேலட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயத்தார் இருந்துச்சுன்னா அதில் இருக்க அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை தார் அந்த பகுதியை வந்து ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சு கடைசியாக நம்ம வந்து சீசன் பண்ணலாம்.
இப்போ என் வெங்காயத்தார் வெந்த உடனே நான் உடனே கேரட்ஸை ஆட் பண்ணிட்டேன். கேரட்டை ஒரு 2 மினிட்ஸ் சால்ட் பண்ண உடனே இப்போ நான் பீன்ஸையும் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் சால்ட் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேமை நீங்கள் எப்போவுமே குறைக்கக்கூடாது, ஹையில் வச்சே தான் நீங்கள் ஃபுல்லுமே சால்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்னோடய கேபேஜ் ஆட் பண்ணுறேன். கேபேஜும் கேப்சிகமும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நீங்கள் கேரட்டும் பீன்ஸும் வேகிற வலிக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் கேபேஜ் ஒரு 1 மினிட் சால்ட் பண்ணுங்கள் போதும். கேபேஜ் 1 மினிட் சால்ட் ஆனால் உடனே நெக்ஸ்ட்டு கேப்சிகமையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் 1 மினிட் சால்ட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக 1 மினிட் தான், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நல்லா எல்லாத்தையும் ஸ்டர் பண்ணிவிட்டு என்னோடய சில்லி கார்லிக் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். சில்லி கார்லிக் பேஸ்ட் நான் டோட்டலி 1 டீஸ்பூன் தான், நம்ம வீட்டில் செஞ்சது தான், ரொம்ப ஈஸி. ஒன்லி கார்லிக்கையும் ட்ரை சில்லியும் ஒன்றா நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோம், அதாவது சில்லி கார்லிக் பேஸ்ட். இது நான் டோட்டலாக 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா சால்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஸ்மெல் போயிடும், நல்லா மிக்ஸும் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ வெஜ்ஜீஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்க்ராம்பிள்டு எக்கை இதில் ஆட் பண்ணி நல்ல வெஜ்ஜீஸோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். என் வெஜ்ஜீஸோட எக்ஸை நல்லா மிக்ஸ் ஆக்கியாச்சு. முட்டையை நல்லா என்னோடய காயோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி நல்ல வெஜ்ஜீஸோட எக் சிக்கன் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் 80% டன். என்ன பண்ணுங்கள், 1 டீஸ்பூன் வினிகரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகரையும் சோயா சாஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் சோயா சாஸ்ன்றதுனால 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணால் இதில் 1/2 குவான்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுங்க போதும். இப்போ சோயா சாஸையும் வினிகரையும் நம்ம ஆட் பண்ணி நல்ல ரைஸோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம குக் பண்ணியிருக்க இந்த ரைஸ் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ நான் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து 2-3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இங்கே 3 பர்சன்ஸ் மேக்ஸிமம் சர்வ் பண்ணலாம் இந்த ரைஸ். அதுதான் குவான்டிட்டி, அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான், டன். இப்போ நம்ம ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே பிளாக் பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இங்கே நான் பிளாக் பெப்பர் பவுடர்ன்றதுனால 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் மிர்ச்சி அவ்வளோவா இருக்காது. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை எப்போவுமே ஸ்லோ பண்ணிடாதீங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிளாஸியாக இருக்கும், நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டாஸ். தேங்க்யூ.